ஹலோ, அவர் வந்து பிரசாந்த். ரீசெண்டாக எனக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கு. அந்த இமெயில் அனுப்பினவரோட பேர் வந்து பழனிசாமி. அவர் வந்து 11th standard படிக்கிறாரு. அவரோட இமெயில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, பிரதர், எனக்கு இயல்பாக பேச வரமாட்டேங்குது. நான் மைண்டில் ஒன்று இருக்கும், ஆனால் அது வெளியே சொல்லும் போது அது தெளிவாக என்னால் கன்வே பண்ண முடியல. நான் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக என் மைண்ட் பிளாங்க் ஆயிடுது. என்னால் தெளிவாக நான் நினச்சதை கன்வே பண்ண முடியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட இமெயிலில் கேட்டிருக்காரு. ஒரு வீடியோ போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். பழனிசாமி, இந்த வீடியோ உங்களுக்காக. நான் சொல்ல போகிற சஜஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அ டாக்டர். பட் இருந்தாலும் உங்களோட சிச்சுவேஷன்லேருந்து எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் என்னோடய சஜஷனாக நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு கரெக்டுன்னு பாட்டுச்சுனா யூ கேன் திங்க் அபவுட் இட். மைண்டில் பட்டதை தெளிவாக கன்வே பண்ண முடியல. ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது சடனாக மைண்ட் பிளாங்க் ஆயிடுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்ன்ட்டு என்னோடய ஒப்பீனியனில் என்ன நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். செல்ஃப் கான்ஷியஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம போய் பேசுகிறோம், கீழே நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஷூஸு கரெக்டாக டக்இன் பண்ணியிருக்கோமா, இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்ற அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம பேசுகிற எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். எல்லோரும் நம்மளே பார்த்துட்ருக்காங்களே அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் பேசும்போது நீங்கள் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் பர்ஃபெக்டாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி பேசும்போது ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம தப்பாக பேசிட்டா சுற்றி இருக்கவங்கள உங்களை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, இல்லை கேலி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு தயக்கம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நீங்கள் பேசும்போது உங்களோட மைண்ட் இன்டென்ஷன் எல்லாமே நீங்கள் பேச போகிற விஷயத்தில் இல்லாமல் அது உங்கள் மேலேயும் உங்களோட செல்ஃப் கான்ஷியஸ்னஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு ஒரே ரெமெடி வந்து யூ கேன் ஓவர் கம் திஸ் த்ரூ ப்ராக்டிஸ். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய பெயிண்டர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட், ஒரு சிஷ்யன் கூட இருந்தார். அந்த பெயிண்டர் வந்து ஒரு நாள் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அசிஸ்டண்ட், அவரோட ஜூனியர் அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். அந்த பெயிண்டர் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவர் க்ரியேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு எதனால அப்படின்னு தெரியவே இல்லை. ட்ராப் பண்ணுறாரு ஆனால் சரியாக வரல. மறுபடியும் இரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வரைகிறாரு. ஸோ இப்படியே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்ன காரணம்னே தெரில. ஸோ அவர் யோசிச்சுட்டு அவரோட ஜூனியர்கிட்ட, சரி எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, அவர் ஜூனியர் போகிறாரு. போய் அவர் காஃபி எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்தில் அவர் அவரோட பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஜூனியர் வந்து கேட்டார், என்ன மாஸ்டர், நான் இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ திணறினீங்க, உங்களால் வரைய முடியல. ஆனால் நான் இப்போ அந்த காஃபி காஃபி தயாரிச்சிட்டுமா, அந்த 10 நிமிஷம் கேப்பில் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக உங்களோட ஆர்ட்டை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு மாஸ்டர் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீ வந்து என்னோடய ஜூனியர், நான் வந்து மாஸ்டர், நான் வந்து என்னோடய கான்ஷியஸ்னஸ் எல்லாமே நான் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் நான் என்னோடய ஆர்ட்டை நான் க்ரியேட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருந்தேன். நான் பர்ஃபெக்டாக என்னை நான் காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தனால என்னால் கரெக்டாக வரைய முடியல. ஸோ நீ அந்த 10 நிமிஷம் வெளியே போனப்போ என்னை யாருமே பார்க்குறேன் ஃபீலே இல்லை. ஸோ நான் தனியாக இருந்தேன், நான் ஈஸியாக என்னோடய ஆர்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து மெசேஜ் தான் நீங்கள் எடுத்துக்கணும் பழனிசாமி. ஸோ நம்ம பேச போகிற விஷயம், இப்போ நானே இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் வந்து ரொம்பவே செல்ஃப் கான்ஷியஸாக இருந்தேன்னா
கண்டிப்பாக என்னால் கரெக்டாக அதை டெலிவர் பண்ண முடியாது. எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனை அதை தூக்கி போட்டுருங்க. நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். ஈவன் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பப்ளிக் ஸ்பீக்கர் கூட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில திக்குவார், திணறுவார். ஸோ இட் இஸ் நார்மல். யாராலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது ப்ராக்டிஸ் மூலியமாக தான். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடும் போது நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்ல போகிற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் திக்குனாலும் திணறினாலும் போக 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 அது உங்களுக்கு ஒரு ஃப்ளூவண்ட்டாக நீங்கள் பேச ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ தட் இஸ் அ சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு சஜஷன் நான் கொடுக்குறது. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் த மெசேஜ் ஆர் த ஸ்டேட்மெண்ட் தட் யூ கோயிங் டு டெலிவர். அதுதான் என்னோடய சஜஷன். திங்க் அபவுட் இட் பழனிசாமி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஐம் டன்.